ஸோ ஓகே காய் ஸோ இன்னி நம்ம என்ன ப்ரோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் ப்ரைவேட்டாகவே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இக்னாஸ் கேண்டை நீங்கள் சொல்கிறீங்க ப்ரோ, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு கன்ஃபியூஸாக இருக்கப்படுவாங்க, கன்ஃபியூஸாக இருக்குது. அதாவது நீங்கள் லைவ் தேர்தல் எடுத்து பண்ணால் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோ நீங்கள் என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் நிறைய லைவ் மார்க்கெட் நான் பண்ணியிருக்கேன், புரியுதுங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே இப்போ நீங்கள் இங்கே போய் கார் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் நீங்கள் அந்த கேண்டல்ஸ்டிக் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ரோ, இக்னாசி வேறு, கேண்டஸ்டிக் வேறு, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இப்போ இங்கே போய் தேர் எடுக்கிறீங்க, இங்கே எக்ஸாம்பிள் இங்கே போய் எடுக்கிறீங்கன்னா, இப்போ அப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கேண்டஸ்டிக் வைக்கிறீங்க ஓகேவா? நீங்கள் கேண்டஸ்டிக் நான் வைக்கிறேன், ஐயோ என்ன தேதினே தெரியே. ஸோ ஏமாச்சம் ஓ மை காட், இங்கே தான் இருக்கிறீங்க. ஓகே ஸோ என்ன தேதி? ஓ ஆகஸ்ட் தியா, சரி ரைட். ஸோ நம்ம பின்னாடி போய் காமிக்கிறேன் உங்களுக்கு நான், நான் எங்கே போகலாம், இங்கே போவோம் போவோம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணுறீங்க ப்ரோ, சரிங்களா? இங்கே வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளான விஷயம்னா, இப்போது இந்த பாருங்க இங்கே பை பண்ணுறீங்க ப்ரோ, உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ ப்ரோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை ஆசி பொறுத்த நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, 1:1 வைங்க, தாராளமாக நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 1:1 வச்சுனீங்க, நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டே பண்ண முடியும் ப்ரோ, ஓகேவா? இக்கனாசி கேண்டை பொறுத்தவரைக்கும் 1:1 சூப்பரான ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். தாராளமாக நீங்கள் எடுக்கிற ஒரு நாளைக்கு ஒரு தேர்ட் டைம் போட்டோன்னு ஒரு தேர்ட்டே உங்கள் ப்ராஃபிட்டாக தான் வரும். ஏன்னா இக்கனாசி கேண்டை பொறுத்தவரைக்கும் ப்ரோ உங்களுக்கு என்ன ஒரு ஹை ஏட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை முடிஞ்சக்கப்புறம்னா அதாவது மார்க்கெட் முடி உங்களுக்கு பயம் இருக்காது ப்ரோ. நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, பயம் இருக்காது இக்கனாசி கேண்டை பார்க்கும்போது, ஏன்னா உங்களுக்கு என்ன கேண்டை ஃபார்ம் ஆனே தெரியாது. ஸோ இது ரீசெண்டாக நீங்கள் டேக் பண்ணிட்டு போகலாம், ஓகேவா? ஸோ நிறைய பேர் ஆனால் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ கேண்டில் மாறிடு ப்ரோ, இப்போ நான் இங்கே போய் எடுக்கிறேன், அங்கே போய் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. நீங்கள் சிம்பிளாக ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்போது ப்ரீமியம் இங்கே நீங்கள் வாங்குறீங்க ப்ரோ, இப்போ அதை வந்து ப்ரீமியம் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ சென்சிபுக்கு நான் போகிறேன், நான் புரிய வைக்கிறேன் ப்ரோ என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன விஷயம் நான் புரிய வைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுருக்காங்க, அதை நான் கிளியர் பண்ணிடுறேன் ப்ரோ, சரிங்களா? ஸோ ரைட். ஸோ இப்போ நான் ஆப்ஷன் சைன் எடுக்கிறேன், ஆப்ஷன் சைன் இப்போ நான் போய் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒயமசம். ஸோ எப்பவுமே ப்ரோ எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், இந்த மணியை மட்டும் நீ ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது 132 ரூபாய் நீங்கள் வாங்கிட்டீங்க ப்ரோ, மார்க்கெட் கால் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வாங்கிட்டீங்க 132 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, அப்படியே 10-15 பாயிண்ட் எஸ்எல் போடுங்க, 132 மைனஸ், ஓகே இங்கே வாங்க, 132 மைனஸ் 15 பாயிண்ட் ப்ரீமியமே சொல்கிறேன், ஓகேவா? அப்போது 117 பாயிண்ட், 117 உங்களோட ஸ்டாப் லாஸ், புரியுதா? இந்தமாதிரி நீங்கள் வச்சு இந்தமாதிரி தான் ப்ரோ நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ப்ரோ. இங்கே வேறு மாதிரி இருக்குது, அங்கே கேண்டல் இருக்கு ப்ரோ, ப்ரீமியம் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்க நீங்கள் கரெக்டாக கேண்டல் பார்த்துக்கோங்க ப்ரோ, இந்த கேண்டல் டைமிங் பார்த்துக்கோங்க. அதாவது 9:10 சரி ஓகே, 10:05 கேண்டல் ஹையை உடைக்கும்போது நான் தேட் போவேன், ஓகேவா? 10:05 வர கேண்டலை ஹையை உடைக்கும்போது நான் தேட் போவேன். அப்போ நான் எங்கே தேட் போவேன், இங்கே போய் கால் மேலே போவேன், நான் பை பண்ணிடுவேன். அங்கே எவ்வளோ வேல்யூ இருக்குது, ப்ரீமியமே எவ்வளோ வேல்யூ இருக்கோ அங்கே எட்டே நான் பை பண்ணுவேன். 130 ஆக 110 ஆக எவ்வளோ ஒன்றா இருக்கட்டும், 110 ரூபாய்க்கு எனக்கு என்ட்ரி கட்டுச்சு இந்த கேண்டே. அதாவது சார்ட்டு வந்து இந்த கேண்டுக்கு மேலே மார்க்கெட் போயிட்டுப்பா. ஸோ நான் அங்கே போய் ப்ரீமியம் பார்க்கும்போது ப்ரீமியம் 110 ரூபாய் மேலே போயிட்டு இருக்கு. அப்போ 110 ரூபாய் எஸ்என், சரி 110 ரூபாய் என்ட்ரி, எஸ்ஐ 15 ரூபாய் மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, மற்றபடி பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் போட்டு குழம்பிக்காதீங்க. ஸோ ஐ மார்க்கெட்டே நம்ம ஸ்ட்ராட்டஜி ப்ரோ, நான் போய் எல்லா ஸ்ட்ராட்டஜி நான் ஐ மார்க்கெட் நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் முடிச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ எல்லாமே நான் யூஸ் பண்ணது தான், இதை நான் வந்து யூஸ் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட்டை கொடுத்துக்குது. ஸோ இந்த விஷயம் இவ்வளோ ஈஸியான இண்டிகேட்டர்ஸாக இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? சிம்பிளான விஷயம், நிறைய ஓவர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக இருக்க போகுது, ஓகேவா? ஸோ என்ன விஷயம் ப்ரோ, என்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஓகேவா ப்ரோ? சிம்பிள் ப்ரோ, இங்கே வந்து பார்க்குறீங்க ப்ரோ, இங்கே பை என்ட்ரி கொடுத்துட்டாங்க ப்ரோ, இங்கே பை பண்ணணுமா அப்படின்னு நீ கேட்கலாம். ஸோ நீங்கள் பை பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போ டக்குன்னு எஸ்ஐ ஆகிடு, ஒன்றுமே கிடையாது. இங்கே நான் உங்களுக்கு என்ன பண்ண போனால், கிராஷ் ஓவர், அதாவது இந்த இஎம்ஐயும் இந்த இஎம்ஐயும் கிராஷ் ஓவர் பண்ணும்போது நீங்கள் வாங்க போகிறீங்க ப்ரோ. இப்போ இங்கே பை என்ட்ரி கொடுத்து அங்கே வாங்க தேவையா, வாங்க தேவையா, இங்கே வாங்க, கிராஷ் ஓவர் ஆகுதா? அப்போது இந்த கேண்டல் கிராஷ் ஓவர், இந்த கேண்டலுக்கு ஹைக்கு நான் போய் கார் பை பண்ணுறோம் ப்ரோ. இன்னொரு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 15 பாயிண்ட்ஸ், டார்கெட் 15 பாயிண்ட்ஸ் வரும், எனக்கு டார்கெட் எட்டு வரும், புரியுதா? ரைட். அப்போ எங்கே வாங்க,
இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இங்கே கிராஷ் ஓவர் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், இந்த கேண்டை, இந்த கேண்டை லோ, ஓகேவா, நான் போய் புட்டை பை பண்ணுறோம். ஸோ ரன்னிங் கேண்டை, ரன்னிங் கேண்டை அதாவது ஸ்கேப் பை என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எப்போ நான் என்ட்ரி எடுத்துருப்பேன், 11:45 நான் என்ட்ரி எடுத்துருப்பேன் ப்ரோ. 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. ஸோ 15 பாயிண்ட் டார்கெட் ப்ரோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை அண்ட் செல் வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக, ஓகேவா. ஸோ நீங்கள் எப்போ ப்ரோ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனாசி கிராஷ் ஓவர் ஆகும் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இப்போ இங்கே வந்து பாருங்க ப்ரோ, உங்களுக்கு எங்கே பாருங்க பை, யார் இவன் வந்து பை கூட்டு தான். ஸோ மார்க்கெட்டும் கிராஷ் ஓவர் ஆகுது. அப்போ நம்ம எங்கே ப்ரோ கால் பை பண்ணலாம் அப்படின்னா, தானாமல் இந்த கேண்டல் ஹையை நீங்கள் பை பண்ணலாம் ப்ரோ. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராக ஒர்க் ஆகும் ப்ரோ. ஸோ நீங்கள் இந்த மணியை ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா. எது நீங்கள் ட்ரேட் பண்ணணும், இந்த மணியை ட்ரேட் பண்ணணும். யோ ஸ்டாப் லாஸு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 15 பாயிண்ட் ஆகுது. 1:1 ஒரு நாளைக்கு ஒரே ட்ரேட் தான், யோசிக்கவே கூடாது. 1:1 ஒரே ட்ரேடு ஒரு நாளைக்கு, புரியுதா? சிம்பிள் ப்ரோ. இங்கே பை என்ட்ரி கொடுக்குறாங்க, கிராஷ் ஓவர் ஆகுது, அந்த கேண்டுக்கு மேலே போகும்போது நான் கால் பை பண்ணுறேன். எனக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வாங்க, நம்ம போயிட்டாக்கோ இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டாக நம்ம தேவை கிடையாது, கரெக்டா? ரைட். இப்போ அட்டது எங்கே கிராஷ் ஓவர் ஆகுது பாருங்க ப்ரோ. ப்ரோ இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இங்கே வந்து சேல்ஸுக்கு நான் கொடுக்குறாங்க ப்ரோ. நான் என்ன பண்ணுவேன், இந்த கேண்டை யோனா அப்புட்டை பை பண்ணுறேன் ப்ரோ. இந்த கேண்டை, இந்த கேண்டை யோ, அப்போ இந்த கேண்டை எத்தனை மணிக்குன்னா 12:00 நான் புட்டை பை பண்ணுவேன். ஜஸ்ட்டு 15 பாயிண்ட்ஸ் ஜாஸ்து, 15 பாயிண்ட்ஸ் டார்கெட் ப்ரோ. சூப்பராக ஒர்க் ஆகுது ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற ரிசர்வ் டேபிளுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இங்கே வந்து பாருங்க ப்ரோ, கிராஷ் ஓவர், இந்த கேண்டல் ஹையாக நான் காலை பை பண்ணுவேன் ப்ரோ. ஒரு நாளைக்கு ஒரு எல்டிமா இருக்காதிங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? சிம்பிள் ப்ரோ. இப்போ இங்கே வந்து 10 பாயிண்ட் தான் கிடையாது, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே நீங்கள் 8 பாயிண்ட்ஸாக டார்கெட் வைக்கணும், புரியுதா ப்ரோ? ப்ரோ கிராஷ் ஓவர் ஆகுனா மட்டும்தான் நீங்கள் தேர்தல் இருக்கணும். இப்போ இங்கே வந்து பை என்ட்ரி, கிராஷ் ஓவர் ஆகுது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போய் காலை பை பண்ணலாம் ப்ரோ. இக்கனாசி கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் யாரும் கொடுக்க முடியாது, ஏன்னா ப்ரோ ஈஸியான ஒரு இண்டிகேட்டர் ப்ரோ. ஸோ க்ளீனாக ஒர்க் ஆகும், நீங்கள் தாராளமாக என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்க ப்ரோ, புட்டு என்ட்ரி. இப்போ நான் புட்டு எங்கே பாருங்க, இஎம்ஐ கிராஷ் ஓவர் ஆகுது ப்ரோ. எங்கே இஎம்ஐ கிராஷ் ஓவர் ஆகுது, இங்கே ஆகுது. ஸோ என்ன இண்டிகேட்டர் ப்ரோ, என்ன விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் எங்கே என்ட்ரி இருக்கணும், எங்கே இப்போ நான் ஏஐ மார்க்கெட்டுக்கு வரேன். ஸோ இது இப்போ நான் ரீசெண்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக தான் இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லையா. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க ப்ரோ, இங்கே பாங்க, இங்கே கிராஷ் ஓவர் ஆகுது ப்ரோ, தெரியுதா உங்களுக்கு? இந்த கேண்டில் நான் ப்ளூ கலர் கேண்டில் மேலே வைக்கிறேன், இதோ பாங்க ப்ரோ, இந்த கேண்டில் கிராஷ் ஓவர் ஆகுது. இந்த கேண்டில் ஹை என்னோடய என்ட்ரி ப்ரோ. ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜி க்ளீனாக ஒர்க் ஆகுது, என்கிட்ட ரிசல்ட்டும் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், இந்த கேண்டல் ஹையை நான் போய் கால் பை பண்ணுவேன், டார்கெட் எனக்கு ஹிட்டு ப்ரோ. அதே தான் புட்டுக்கும், புட்டுக்கு பார்க்குறீங்க இங்கே உடையுது ப்ரோ, கரெக்டாக. ஸோ என்ன பண்ணியிருப்பேன், இந்த கேண்டல் யோ நான் போய் புட்டை பை பண்ணியிருப்பேன், இங்கே இங்கே, கரெக்டாக. ஸோ எனக்கு என்ன ஆகும், எக்ஸைட் ஆகிருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஸோ அடுத்த தேடு வாங்க, இங்கே வந்து நான் தேர் எடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு யோகா பெரிய ப்ராஃபிட் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, கிராஷ் ஓவர், புரியுதா? ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும் பிலீவ் பண்ணுங்கள், எல்லா ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. இப்போ இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இங்கே நான் போய் காலை பை பண்ணியிருப்பேன், எங்கே இங்கே எங்கே ப்ரோ கேஷ் ஓவர் ஆகுது, இங்கே. சிம்பிள் ப்ரோ, அவ்வளோதான் மேட்டரே, கரெக்டாக. அப்போ இங்கே வாங்க, இங்கே வந்து பார்த்தியா புட்டு உடைக்கிறா, சிம்பிள் ப்ரோ. ஸோ இங்கே போய் புட்டு காயது, அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ கேஷ் ஓவர் ஆகணும், கூடையும் பாத் என்ன சொல்லலாம்னு பார்த்துக்குவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு க்ளியராக ஒர்க் ஆகும், ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னே ஒன்று விஷயம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டிஎம் டெரியர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், பேசிக் எந்த அட்வான்ஸ் ஃபுல்லாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேஷ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பை மெசேஜ் பண்ணுங்கள், ஐ சென்ட் கோர்ஸ் டீட்டெயில், ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். இது என்ன இண்டிகேட்டர் ப்ரோ, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான இண்டிகேட்டர் தான் ப்ரோ, ஓகேவா. நிறைய சிம்பிளான இண்டிகேட்டர் தான், நல்லா பார்த்துக்கோங்க. நான் என்னென்ன இண்டிகேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா. 521 பாட், ஓகே. ஸோ சிம்பிள் அப்படியே இங்கே வாங்க, நான் எல்லா இண்டிகேட்டர் நான் டெய்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கேண்டஸுக்கு இருக்குது ப்ரோ. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ப்ரோ நம்ம இக்கனாசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, இக்கனாசி பொறுத்தவரைக்கும் நமக்கு மார்க்கெட் ஒரு ட்ரெண்டு ப்ரோ. மார்க்கெட் அப் டெண்டர் போடா, டவுன் டெண்டர் வருதா, அதாவது மார்க்கெட் அப் டெண்டர் போடா டவுன் டெண்டர் வருதா அப்படின்னு நீங்கள் குழப்பமே அடைய தவிர, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேண்டஸுக்கு தான் பார்த்து டென்ஷனே ஆக தவிர, இது உங்களுக்கு க்ளியராக ஷோ பண்ணி காட்டிடும்,
ஓகேவா? ஸோ ஐக் போடுறவங்க ஐக் போட்டுடுங்க. ஓகே, நான் இப்போ என்னென்ன இண்டிகேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஹிக்கனாசி வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் ஹிக்கனாசி வச்சுக்கோங்க. ஹிக்கனாசி வச்சுட்டு என்ன ப்ரோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிகேட்டர் போகிறீங்க. இண்டிகேட்டர் போயிட்டு இஎம்ஏ ஓகேவா, ரெண்டு தான் கிளிக் பண்ணுங்க ப்ரோ. ஒன்று திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா இண்டிகேட்டர் வாங்க. இண்டிகேட்டர் வந்துட்டு இஎம்ஏ ஓகேவா, திருப்பி கிளிக் பண்ணுறீங்க. இப்போ என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸ் வாங்க ப்ரோ. செட்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரீங்க, இங்கே வந்து அஞ்சு போடுறீங்க ப்ரோ, ஃபைவ் இஎம்ஏ. ஸோ கயர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கயர் வந்து ப்ளூ கலராக இருக்கட்டும், லென்த்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க ஓகேவா. ஸோ அப்படியே இங்கே வரீங்க, இங்கே வந்து என்ன ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ரெட்டாக மாற்றிக்கோங்க ப்ரோ. ரெட்டாக மாற்றிட்டு இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சுக்கோங்க ரைட். ஸோ செட்டிங்ஸை வந்து என்ன பண்ணணும், 21 மாற்றணும். 9 கேட்டால் 21. ஏன் ப்ரோ 21 அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூவிங் ஆவரேஜ் ப்ரோ. மூவிங் ஆவரேஜை வந்து பார்த்திங்கன்னா 21, அதாவது கரண்ட் டேஸ் 21 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் கேட்டால் எப்படி தான் இந்த டேக்ஸில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்குது. அது சைட்வேஸாக இருக்கட்டும், மே ஆகட்டும், கீ ஆகட்டும். ஸோ மூவிங் ஆவரேஜ்னாவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கு ஒரு விஷயம் ஓகே. ஸோ 21 கிளிக் பண்ணிக்கிறீங்க ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ, இது பாங்க, இது ரெண்டும் கிராஷ் ஆகும்போது என்ட்ரி எடுக்கிறீங்க. இது ரெண்டும் கிராஷ் ஆகி கீழே வாங்கும்போது என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூடி என்ன பண்ணுறீங்க, யூடி பாட் ப்ரோ இருக்குது ப்ரோ, இது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ப்ரோ. ஸோ இது என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸ் வரீங்க. இதை வந்து செட்டிங்ஸ் மாற்றணுமா? ஆமாம், மாற்றணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ என்ன பாங்க, ஒன்றுன்னு இருக்கா. ஸோ அந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுனே வச்சுக்கோங்க. இங்கே வரீங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்னு இருக்கு ப்ரோ, அந்த டென்னு வச்சுக்கோங்க. முன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி போடுவோம், அதனால் 7 கீயை வந்து 3 போடுவோம். என்னது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 7 போடுவோம், கீயை வந்து சம்திங் எவ்வளோ நவோ போடுவோம். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படி கிடையாது, இங்கே 10 மேலே இங்கே 1 ஓகேவா, 1 கொடுக்குறீங்க. ஸ்டைக்கு வரீங்க, ஸ்டையை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆனே இருக்கட்டும், எதுவும் நீங்கள் பண்ண தேவையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுக்குறீங்க. ஓகே கொடுத்தோடனே சிம்பிள் ப்ரோ, என்ன பாங்க, இது ரெண்டும் கிராஷ் ஆகும்போது, அதாவது 2 கோடி இஎம்ஐ கிராஷ் ஓடனா, அதாவது 5 and 20 கிராஷ் ஆகும்போது நீங்கள் கால் போகிறீங்க, அதேமாதிரி மார்க்கெட் கீழே வாங்கும்போது நீங்கள் புட்டு போகிறீங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரைக்கும் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான விஷயமும் கொடுத்துருது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா ஒர்க் ஆகுது. அதுவும் முக்கியமாக ட்ரெண்டிங் மார்க்கெட்டை வேகமே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று தேர் போடும் அதிகமாக பண்ணாதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரைக்கும் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 மணிக்கு மேலே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் டைமில் உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ காய்ஸ்.